நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பேச போகிறேன். நான் என் பேர் வந்து பிரியதர்ஷன். நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். இப்போது நம்ம நாட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட்னால வந்து இயர்லி ஒன்ஸ்க்கு வந்து லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இறந்துடுறாங்க. அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இப்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மீறுறாங்க. இவங்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல? இப்போ ஒருத்தர் வந்து சிக்னலில் இருந்து தாண்டி போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து திரும்ப நம்ம எப்படி இப்போ ஐடென்டிஃபை பண்ணி பிடிக்கவும் முடியல. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இப்போ ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம்ஸ்னால வந்து நம்ம வந்து நம்மளோட கார்ஸ்லாம் வந்து ட்ரேஸ் பண்ண முடியல. இப்போ ஒவ்வொரு காருக்கும் வந்து ஃபியூச்சரில் வந்து சிப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சேட்டலைட்டில் லிங்க் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம கார் எங்கே போகுதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ அதேமாதிரி டிராஃபிக்கில் ரூல்ஸ் மீறுறவங்க அவங்கள வந்து இப்போ இவங்க கார் தான் மீறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். சென்சார்ஸ் யூஸ் பண்ணலாம். இது போல் ப்ராப்பராக ஓட்டாதீங்க, ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறுறவங்க, இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஒரு தனியாக ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணி நம்ம இதை மெயின்டைன் பண்ணலாம். இதனால் வந்து நம்ம நாட்டில் வந்து ஆக்சிடெண்ட் வந்து குறையும். இது மாதிரி ஃப்யூச்சரில் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா எவ்ரி ஆக்சிடெண்ட்டையும் நம்ம வந்து தடுக்க முடியும். அதனால் வந்து தேவையில்லாத செலவுகள், உயிரிழப்புகளை வந்து நம்ம தடுக்க முடியும். இதனால் இதுதான் வந்து நான் ஃப்யூச்சரில் இது மாதிரி இருக்கணும்னு நான்